கிச்சன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் எங்களோட சேனலில் இந்த சூப்பர் மாய்ஸ்டான ஃப்ளஃபியான சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து அதுக்கு டெக்கரேஷனும் செய்தேன், நான் ஐசிங் போட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதலாவது ஸ்டெப்பாக நான் வந்து இன்றைக்கு ஒரு 3/4 தேக்கரண்டி அளவு காஃபி எடுத்துருக்குறேன். சாதாரண நெஸ்கஃபே காஃபி தான். அதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி, அதாவது சுடு தண்ணி, கொஞ்சம் கனகனப்பான சூட்டில் இருக்கிற சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். இது தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டாக செய்கிற ஸ்டெப். ஏன்னா நாங்கள் முதல் வந்து வெட் இன்கிரீடியன்ஸை ரெடி பண்ண போகிறோம், அதாவது நீர்த்தன்மையான இன்கிரீடியன்ஸை. ஸோ இதை வந்து செய்ததுக்கப்புறமா ஒரு பிளெண்டர் ஜாரில் 1/4 கப் அளவு சீனி ஆட் பண்ணி கொள்ளுங்க. நான் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே எவ்வளவு எவ்வளவு ஆட் பண்ணுறன்ற விவரம் எல்லாம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். தேவையான அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். அதை வந்து பிளெண்டரில் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு இப்போ வந்து நாங்கள் 1/2 கப் அளவு தயிர் சேர்க்குறோம். இது வந்து நீங்கள் எந்த தயிரும் சேர்க்கலாம். நான் வந்து கடையில் வண்டின தயிர் தான், கட்டி தயிர் தான் சேர்க்குறேன். நீங்கள் வீட்டில் செய்கிற தயிர்னாலும் ஓகே. அதோட அதே கப்பால் 1/2 கப் அளவு நான் வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேன், அதாவது எங்களோட டின்பால். நீங்கள் எந்த விதமான டின்பாலும் சேர்க்கலாம், வீட்டில் செய்கிற டின்பாலும் சேர்க்கலாம். அது சேர்த்ததுக்கு பிறகு 1/2 கப் அளவு எண்ணெய் சேர்க்குறேன். இது வந்து தேங்காய் எண்ணெய் தான். நீங்கள் வந்து எந்த விதமான மரக்கறி எண்ணெயோ, சன்ஃப்ளவர் ஆயில், ஒலிவ் ஆயில், அப்படி எது வேணாலும் சேர்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் சேர்த்து அரைச்சி கொண்டதுக்கு பிறகு இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்ப்போம். 1 கப் அளவு கோதுமைமா, அதுக்கு 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர். நான் வந்து இன்றைக்கி டார்க் கொக்கோ பவுடர் தான் எடுத்துருக்கேன், நீங்கள் எதுவும் எடுக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு 2 பீன்ச் அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் வந்து நல்லா அரைச்சி கொள்ளணும். இந்த ஸ்டெப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. அரைக்கிறது வந்து கட்டாயம். அப்போ தான் கேக் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு கேக்காக வரும். ஸோ கட்டாயம் நீங்கள் எந்த விதமான ஒரு அரித்தட்டோ இல்லை ஏதாவது ஒரு வடி வச்சு அரைச்சி கொள்ளுங்கள். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து இந்த மிக்சருக்குள்ளே அந்த அரைச்சி வச்ச பொருட்கள் எல்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து சீனி 1/4 கப் அளவு தான் எடுத்தேன். நான் என்னென்னா ஐசிங் போடுறபடியா, நீங்கள் ஐசிங் போடாமல் சாதாரணமான கேக்காக சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கூட சீனி எடுங்க. அப்போ தான் ஸ்வீட் வந்து அளவாக இருக்கும், இனிப்பு அளவாக இருக்கும், இல்லாட்டி இனிப்பு கொஞ்சம் குறைய மாதிரி இருக்கும். இப்போ இதோட வந்து நான் 1 கப் அளவு பால் சேர்க்குறேன், காய்ச்சி ஆறவிட்ட பால். இல்லைன்னா நீங்கள் ஆங்கரும் கரைச்சி சேர்த்துக்கொள்ளலாம். அதோட முதல் கரைச்சி வச்ச காஃபி கூட 1 டீஸ்பூன் அளவு வெனிலா சேர்க்குறேன். இது வந்து கொஞ்சம் டிசால்வான வெனிலா, அதனால் கொஞ்சம் கூட சேர்க்கணும். எல்லாத்தையும் இப்போ வந்து வடிவாக ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கோ. இதுக்கு வந்து நீங்கள் பீட்டரோ இல்லை எதுவுமே வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி விஸ்க் இல்லையென்னா கூட பரவாயில்லை. ஒரு நல்ல ஸ்பெச்சுலாவோ இல்லையெண்டா ஒரு ஸ்பூன் இல்லை அதுகளும் எல்லாம் இல்லையெண்டா ஃபோக் கூட வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கும் வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கூட நேரத்துக்கு நல்லா அந்த மாவு வந்து கரைஞ்சி அந்த மிக்சரோட வந்து நல்லா சேர்ற மாதிரி நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு எடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கே தெரியும், நல்ல க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து அது வந்து வரும், நல்ல திக்காகி கொண்டு வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் நிப்பாட்டினா போதும். இது வந்து ஒரு 9-inch பேனுக்கு விடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி உங்கள்கிட்ட 9-inch பேன் இல்லைன்னா நீங்கள் எந்த விதமான ஒரு சட்டியோ அப்படி வச்சும் பேக் பண்ணலாம். நான் வந்துட்டு கீழே வந்து ஒரு பேக்கிங் ஷீட் போட்டுட்டு மேலே ஃபுல்லாக இதை வந்து பேட்டரை ஊற்றி இன்றைக்கி ஓவனில் தான் பேக் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஓவன் இல்லாட்டி நீங்கள் வந்து சாதாரணமாக ப்ரெஷர் குக்கர்லேயே வந்து பேக் பண்ணி எடுக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் விட்டதுக்கு பிறகு 2 தினம் படி தட்டி கொள்ளுங்க. அப்போ இந்த மாதிரி குமிழி ஏதாவது நீர் குமிழி இருந்தால் அதெல்லாம் உடையும். இப்போ வந்து நாங்கள் ஓவனில் வச்சு நான் வந்து இன்றைக்கி 180°C தான் 20 நிமிஷம் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் பேக் பண்ணுறதா இருந்தாலும் அந்த மாதிரி டைம் தான் எடுக்கும். எப்படியும் நாங்கள் கேக் வந்து பேக் பண்ணினதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு டூத் பீக்கோ இல்லை ஏதாவது குச்சி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது வந்து நல்லது. அது வந்து எப்பயுமே எங்களுக்கு வந்து சேஃபானதாக கேக் வந்து வரும். அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்து இப்போ வந்து சூப்பராக சாக்லேட் கேக் ரெடி ஆயிட்டது. நீங்க இதோடயே ஸ்டாப் பண்ணலாம், ரொம்ப யம்மியாக வந்திருக்கும். நான் வந்து இதுக்கு மேலால வந்து இன்னைக்கு விப்பிங் கிரீம் போட்டு டெக்கரேட் பண்ணணும்ன்றதுக்காக டெக்கரேஷன் செய்கிறேன். அதுக்கு வந்து இன்னைக்கு 1 கப் அளவு விப்பிங் கிரீமும் 1/4 கப் அளவு வந்து ஐசிங் சுகரும் வந்து சேர்த்து அடிக்க போகிறோம். முதல் வந்து விப்பிங் க்ரீமை கொஞ்சம் நேரம் அடித்ததுக்கு பிறகு அது நல்லா திக்காகி கொண்டு வரும். அந்த டைமில் சீனியை வந்து அரைவாசியாக சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ வந்து விப்பிங் க்ரீம் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நல்ல ஃப்ளஃபியான ஒரு விப்பிங் க்ரீமாக கிடைக்கும் எங்களுக்கு. இனி ஜஃப்னா வந்து கிளைமேட்டுக்கு டக்குன்னு விப்பிங் க்ரீம் உருகுறதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறவங்க. ஆனால் எப்பயுமே வந்து நீங்கள் அப்படி உருகிறதா இருந்தால் கீழே ஐஸ் பவுல் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பவுலுக்குள்ளே ஐஸ் கட்டியோ இல்லை ஐஸ் தண்ணியோ வச்சுட்டு அதுக்கு மேலால் இந்த பவுலை வச்சு அடித்தா கெதியில் வந்து விப்பிங் க்ரீம்
மெருகிடும், அதோட உருகாது எங்களோட கிளைமேட்டுக்கு. இப்போ பாருங்க கொஞ்சம் திக்காகி கொண்டு வந்துடுது. இந்த டைமில் நான் மிச்சம் இருந்த எல்லா சீனியும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பதம் வர்ற வரைக்கும் அடிக்கணும். இதை தான் வந்து சொல்லுவாங்க ஸ்டிஃப் பீக்கன், அதாவது இந்த சட்டியை நீங்கள் தலையில் கவிட்டா இது வந்து எங்களோட தலைக்கு வரக்கூடாது. இந்த மாதிரி எப்பயுமே ஒரு ஸ்டிஃபான பீக் வர்ற வரைக்கும் நாங்கள் அடித்து எடுத்துக்கொள்ளுங்க. ஓவர் பீட்டும் செய்யக்கூடாது. இப்போ அந்த பேனில் இருக்கிற கேக்கை வந்து நான் ஒரு போர்டுக்கு வந்து மாற்றி இது போட போகிறேன், ஐசிங் போட போகிறேன். ஸோ இந்த பேப்பரை முதல்ல உரிச்சிட்டு நான் வந்து ஹாஃபாக கட் பண்ணி அதுக்கு நடுவில் வந்து ஜாம் லேயர் ஒன்று போட போகிறேன். உங்களுக்கு இது ஜாம் லேயர் வேணாமென்னு சொன்னால் இதுக்கு மேலேயே வந்து நீங்கள் விப்பிங் க்ரீமை அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். கட் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஒரேடியாக வெட்டாமல் இந்த மாதிரி சுற்றி சுற்றி வெட்டிக்கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல், அதாவது வந்து லென்த் ஒரே அளவில் கேக் வந்து நீட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி சுற்றி சுற்றி வெட்டினதுக்கு பிறகு சுகர் சிரப்பில் நான் வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நடுவில் ஒரு ஸ்பூன் வச்சு அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் ஒன்றுக்காகத்தான். இது வேணாமெண்டா நீங்கள் சாதாரணமாக சுகர் சிரப்பே வைக்கலாம். இதுக்கு தான் வந்து நான் முதலே சொன்னேன் என்னெண்டா, கேக்குக்கு மொத்தமாக வந்து நான் சீனின்ற அளவு குறைவாக தான் எடுத்துனேன். இதெல்லாம் நாங்கள் சேர்க்கக்குள்ள ரொம்ப ஸ்வீட்டான கேக் வந்துடும். ஸோ அந்த அளவு வந்து சீனி கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் இது எதுவுமே செய்யாமல் சாதாரணமான சாக்லேட் கேக்கை சாப்பிட போகிறீங்கன்னா கட்டாயம் வந்து சீனி கூட சேர்த்துக்கொள்ளுங்க. டபுள் அமௌண்ட், முக்கால் கப்புக்கு பதில நீங்க 1.5 கப் வந்து சீனி சேர்த்தா அது வந்து சரியா இருக்கும். இப்போ நாங்கள் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விப்பிங் க்ரீமை ஒரு ஸ்பெச்சுலாவோ இல்லை ஸ்பூனோ வச்சு மெல்லமாக பூசிக்கொள்ளுவோம். நான் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் கிடையாது, இப்போ தான் நானும் செய்கிறேன். ஸோ இம்பர்ஃபெக்டாக இருந்தால் அதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி சைட்ஸ் மேலேயெல்லாம் பூசினதுக்கு பிறகு இப்படி ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு இதை வந்து வலிச்சுக்கொள்ளுங்க. இந்த ஸ்க்ரேப்பர் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமான ஒரு கார்ட்போர்டோ இல்லை ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் மட்டை வச்சும் நீங்கள் இதை வலிச்சுக்கொள்ளலாம். அதுவும் வந்து நல்ல ஈஸியாக இதே மாதிரி தான் வரும். இதை வந்து முடிச்சுட்டு அந்த ஒரு டிசைன் போடுறதுக்காக நான் வந்து சீப் அச்சு வச்சு சும்மா இந்த மாதிரி கிரி எடுத்துக்கொள்கிறேன். இது வந்து ஒரு சின்ன ஒரு டிசைன் மாதிரி அழகாக இருக்கும். இது வந்து நீங்கள் இல்லாதவங்க சும்மா சாதாரணமான ஃபோக்காலையும் வந்து கிரி கொள்ளலாம். அதுவும் வந்து நல்ல அழகான ஒரு ஷேப் தான் கிடைக்கும். இப்போ இதுக்கு பிறகு நாங்கள் வந்து முதலே கரைச்சி வச்ச அந்த சுகர் சிரப்பும் ஜாமையும் வந்து நடுவில் நான் பூசிக்கொள்கிறேன். இதுக்கும் வந்து ஒரு டெக்கரேஷன் பர்பஸுக்காக தான். அப்போ எங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லான பிரைட்டான கேக்காக இருக்கும். அதோட ஃப்ளேவரும் வந்து இப்போ ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் வந்து நல்லாவே சாக்லேட் கேக்கில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வட்ட வடிவமான ஷேப்பில் வந்து நான் பூசி எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு சைட்ஸில் வந்து நாங்கள் விப்பிங் க்ரீமால் பூ போட போகிறோம். இதுக்கு பூ போகிறதுக்கு வந்து எந்த விதமான ஃபேன்சி பைப்பிங் பேக்கும் தேவையில்லை. நான் வந்து சும்மா சாதாரணமான 10 ரூபாய் கறி பேக் தான் எடுத்துருக்கேன். அதில் வந்து எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு பைப்பிங் நொசல்ஸ் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட நொசல்ஸ் இல்லாட்டி சும்மா சாதாரணமாக வட்டத்தாலே வந்து பூ போடலாம், அதுவும் வந்து வடிவாக இருக்கும். இப்போ அதை வந்து ஒரு டம்ளருக்குள்ளே வச்சுட்டு அந்த விப்பிங் க்ரீமை வந்து நாங்கள் அந்த பேக்கில் போட்டுக்கொள்வோம். போட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி சுற்றி சுற்றி பூ போட்டிங்கன்னா சரி. இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் வந்து குயிக்காக வரும், ப்ராக்டிஸ் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சொதப்பி சொதப்பி, பட் ஸ்டில் நாங்கள் வந்து அழகாகவே போட்டுக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா வந்து விப்பிங் க்ரீம் இருக்கன்னபடியா நடுவில் வந்து ஒரு பூ போட்டுக்கொண்டேன். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்குமென்றதுக்காக. அதுக்கு பிறகு அந்த செரி பழம் தான் அதில் வந்து வைப்பாங்க. நம்மக்கிட்ட செரி பழம் இல்லை, அதனால அந்த மிக்ஸ் பண்ணின ஜாம் இருந்ததுனால அதையே நான் செரி பழம் மாதிரி ஊற்றிக்கொண்டேன். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் எஃபெக்ட் ஒன்று கிடைக்கும், ஏதோ ஒரு வெள்ளையில் வந்து சிவத்த பூ இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்குமென்றதுக்காக. இதெல்லாம் வந்து எங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், உங்களோட விருப்பத்துக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து சூப்பராக கேக் டெக்கரேட் பண்ணி முடிஞ்சிடுச்சு. எந்த வந்து கேக் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்காது, ஏன்னா நான் சொன்ன மாதிரி இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படியோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டியில் ஏதோ செஞ்சு முடிச்சாச்சு. கட் பண்ணி ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப மாய்ஸ்டான அந்த சாக்லேட் கேக் வந்து சாக்லேட் போட்டு செய்த மாதிரியே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் வந்து சாக்லேட் எதுவும் சேர்க்கலை. ஸோ நீங்களும் வந்து இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மாதுரி.